பாட்டமலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல கோயிற்குலத்தாரே, கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீற்றிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கிருபா சமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை போற்றி தொழுது. உலகெங்கனும் பரந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கேபிட்டல் தரிசன தொலைக்காட்சியினூடாக தேனினும் இனிதான சுவை பொருந்திய திருவிளையாடல் புராண மகிமைகளையெல்லாம் கேட்டு இன்புறுவதற்கு ஆவலாக இருக்கின்ற இந்த வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிளையாடல் புராணத்தின் ஊடாக பரந்து விரிந்த தத்துவ உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட அவற்றின் சிறப்புகள் கருதி இதிகாசங்கள் பற்றியும் அந்த இதிகாசங்களில் வருகின்ற அந்த நூல்கள் என்னென்ன தத்துவங்களை வெளிப்படுத்துகின்றன, அதை புராணம் என்பது எவ்வாறான உண்மை தத்துவங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றன என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் நாயன்மார்களுடைய அந்த அருள் பெறும் தன்மைகள், அவற்றுக்கெல்லாம் இறைவன் எவ்வாறு அருளை வாரி வழங்கினார்கள் என்பதையும் இவற்றின் ஊடாக நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்றைய காலங்களில் இவ்வாறு தெய்வீக பொலிவோடும் அருள் சிறப்புகளோடும் அமைந்திருக்க இன்றைய காலங்களிலே வாழ்கின்ற அந்த சமூகங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சமூகங்களும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் கொண்டவர்களாக அமைந்திருக்கின்ற தன்மைகளை பார்க்கின்றோம். பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்கள் தலை வாருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் மாறி என்று கணனி யுகம் நவீன யுகம் என்று கூறே ஆகிய நவீன யுகத்திலே இப்படித்தான் வாழ முடியும் என்று அவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த வாழ்வியல் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது? முன்னைய காலங்களிலே வாழ வேண்டிய முறை இதுதான். ஆடவருக்குரிய ஒழுக்கம் இது, மகளிருக்குரிய ஒழுக்கம் இது என்று சொல்லப்பட்டது. கூந்தல் அவிழ்த்து விட்டு சபையிலேன் இருக்கக்கூடாது என்பார்கள். ஆனால் இன்று அவிழ்ந்த கூந்தல்தான் சபையெல்லாம் காணப்படுகின்றன. ஆனால் முன்னைய காலங்களிலே வயது வந்து அந்த அம்மாமார் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறினார்கள். ஆனால் இன்று அம்மாமாரே இந்த நிலையிலே தான் காணப்படுகின்றார்கள். அதிகாலையிலே நித்திரை விட்டு எழ வேண்டும் என்பார்கள். ஆனால் இன்று அதிகாலை கடந்த பின்பும் நித்திரை விட்டு எழுகின்ற பாடில்லாமல் பல இடங்களிலே இருக்கின்றன. ஐ வைகரையிலே துயில் எழுபவன், ஆ பிராமி முர்த்தத்திலே நித்திரை விட்டு எழுபவர்களுக்கு எந்த நோயுமே ஆட்படாது. இதை உணர்ந்துதான் அவர்கள் அதிகாலையிலே நித்திரை விட்டு எழுந்து தங்களுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றினார்கள். அங்கே நோய் நொடியின்றி வாழ்ந்தார்கள். இன்று நேரங்கள் கடந்து இரவிரவாக பல வேலைப்பழுக்களை எல்லாம் செய்துவிட்டு பகலிலே நேரம் கடந்தும் துயின்று கொண்டிருக்கின்றார்கள். இதனாலே அவர்களை கையிலே ஒரு நோய், காலிலே ஒரு நோய் என்று எல்லாவித நோய்களும் அவரை பற்றி பிடித்து கொள்கின்றன. அது இந்த நிலைகள் மாற வேண்டுமாக இருந்தால் விதிக்கப்பட்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒழுங்கு முறைகளிலிருந்து மாறுபடாதே, அந்த நியமங்களை எல்லாம் கடைபிடித்தால் நிச்சயமாக எந்த துன்பமாக இருந்தாலும் அவையெல்லாம் பறந்து ஓடிவிடும். வீடுகளிலே குறிப்பிட்ட நேரம், இந்த நேரத்துக்குள்ளே தான் இன்ன செயலை செய்ய வேண்டும், அகால நேரங்கள் என்று சில நேரங்களை சொல்வார்கள். அந்த நேரங்களிலே சில சில விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த குற்றங்கள் இருக்கின்ற மனக்குற்றம், உடல் குற்றம் என்று பலவிதமான குற்றங்கள் இருக்கின்றன. நான் இந்த குற்றமும் செய்யவில்லையே என்று நினைக்கலாம். நான் மனதாலே இது குற்றம் செய்கின்றான், அவனுடைய நினைவு இருக்கின்றது, அந்த நினைவுக்கு தக்கதான் அவனுடைய வாழ்வு அமைகின்றது. இன்றைய காலங்களிலே முன்னே பார்த்துருக்கின்றோம் அந்த தலைமுடியுதல், அந்த தலைமுடி வீட்டிலே இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்க, அல்லது நகம் வீட்டுக்குள்ளே இருந்தால், அவை எல்லாவற்றையும் எவ்வாறு எவ்வாறு அவற்றை செய்து கொண்டார்கள் என்று
இன்னைய காலங்களிலே நம்முடைய மூதாதையர்கள் சொல்வார்கள். ஆனால் இன்று அந்த மூதாதையருடைய சொல்லை கேட்பதே கிடையாது. என்றால் நவீன உலகம் கணனி யுகம் என்று அவர்கள் கருத்துக்களை காதிலே விழுத்த மாட்டார்கள். அதனாலே இன்று பல துன்பங்கள் பல நோய்களுக்கும் ஆளாகி பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட வேண்டியிருக்கு. இன்றைய உலகம் எல்லாமே துன்பப்படுகின்றது. காரணம் அந்த நியமங்களை கடைப்பிடிக்காமே ஒழுக்கங்களை கடைப்பிடிக்காமே அவரவருக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒழுக்க நியம விதிகளை கடைப்பிடித்தால் எதுவாக இருந்தாலும் அந்த இறைவன் திருவருளினாலே எல்லாம் நல்ல முறையிலே அமைந்துவிடும். ஐ இறைவனை மனதிலே நினைக்க மாட்டார்கள். ஐ மனதிலே நினைப்பதற்கு அவர்களுக்கு ஏதேதோ ஒரு ஆசைகளை எல்லாம் மனதிலே வளர்த்து கொள்வார்கள். ஆசை என்பது நிராசையாகி விடுகின்றது. பாருங்கள், இராவணன் இருக்கின்றான். அவன் சிறந்தொரு சிவபக்தனாக இருக்கின்றான். மண்டோதர் சிறந்தொரு சிவபக்தை. அப்படி இருந்தாலும் மாற்றான் மனைவி மீது மோகம் ஆசை கொண்டான். அதனாலே அவன் அழிந்தான். ஆக நாங்கள் ஒரு மனதினாலும் சரி செயலாலும் சரி ஒவ்வொரு விடயங்களாலுமே நாங்கள் தூய்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்வு அமைந்துவிடும். அனைத்து விடயங்களிலுமே நாம் தூய்மையுடையவர்களாக சிந்தனையிலே தூய சிந்தனை இருக்குமாக இருந்தால் நினைப்பவையெல்லாம் நிகழ்ந்துவிடும் என்று சொல்வார்கள் நாயன்மார்கள். இறைவனிடத்திலே என்னென்ன வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் இறைவன் மூலம் பெற்றுக்கொண்டார்கள். உள்ளத்திலே தூய்மை இருந்தது, உடம்பிலே தூய்மை இருந்தது. ஆகவே ஒரு இல்லத்திலே பெண்ணானவள் காலை மாலை எல்லாம் அழுக்கில்லாத தூய ஆடையோடு இருக்க வேண்டும், மங்களகரமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த ஒழுங்கு முறைகள் எல்லாம் சொல்ல பெற்றிருக்கின்றது. அவற்றையெல்லாம் அவர் நியமமாக கடைபிடித்தால் அங்கே இலட்சுமி வாசம் செய்வாள் அந்த வீட்டிலே. ஆக அந்த ஒரு பெண்ணினுடைய நடத்தை எவ்வாறு இருக்கின்றதோ அங்கே தான் பாருங்கள், முன்னரே பார்த்துருக்கின்றோம். புராணங்கள் பற்றி பார்த்தோம். இந்த புராணங்கள் பற்றி பார்த்தனோடு இதிகாசத்தினூடாக வந்து இராமாயண மகாபாரதத்தை பற்றி பார்த்தோம். அங்கே சீதை, அந்த சீதையினாலே தான் இலங்கை அழிய வேண்டி ஏற்பட்டது. அதுபோன்று கௌரவர்கள் அழிந்தார்கள் திரௌபதியினாலே. ஒரு இல்லம் சிறப்பாக இருக்கவன் அந்த இல்லம் துன்பப்பட வேண்டுமா இருந்தால் ஒரு பெண்ணினாலே தான். அந்த பெண்ணினுடைய நடத்தை கோலங்கள் தான் அந்த இல்லம் மங்களகரமாக இருப்பதை தீர்மானிக்கப் போகின்றது. இன்றைய பெண்கள் எல்லாம் எல்லாம் தெரிந்தவர்கள் நாம், கணனி அல்ல அதற்கு மேலெல்லாம் படித்து விட்டோம் என்பார்கள். ஆனால் தமக்குரிய ஒழுக்க நியமங்களை கடைபிடிக்க மாட்டார்கள். அந்த ஒழுக்க நியமங்களை அவர்கள் கடைபிடித்து வீடுகளிலே இருக்கின்ற சுவாமி அறையிலே எவ்வாறு விளக்கேற்ற வேண்டும், வீடுகளிலே எவ்வாறு ஏனியுடன் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்று பல இடங்களையும் பல இல்லங்களையும் பார்த்தால் அவருடைய வாயிலே இருந்து வருவது அவலக்குரல். அந்த அவலக்குரல் என்றால் அது அந்த இருக்கின்றதையும் இல்லாமல் செய்து விடுவதன்மை. இவை எல்லாம் நீங்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் நடத்தைகளிலே ஒரு மாற்றங்கள் வர வேண்டும். இவ்வாறு வருகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு இல்லங்களிலுமே மங்களகரமான சுபிட்சமான லட்சுமி கடாட்சம் கொண்ட அந்த இல்லங்களாக அமையும் என்பதையும் கூறி என்னுடைய தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம் என்று நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.